Headlines TV நேயர்களுக்கு வணக்கம் அக்டோபர் மாத ராசி பலன் ஒவ்வொரு மாதமும் அஸ்ட்ராலஜி வந்து டீடைலா அந்த பிரெடிக்ஷன்ஸ் வந்து ஒரு ஜெனரல் பிரெடிக்ஷனா கொடுத்துட்டு இருக்கேன் சில பேருக்கு வந்து ராசி பலன் ரொம்ப நல்லா மேட்ச் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு எக்ஸலெண்டா இருக்கு நீங்க சொல்றது அப்படியே நடக்குதுன்னு சொல்றவங்க உண்டு ஒரு சிலருக்கு இது மேட்ச் ஆகலையே நீங்க மீன ராசிக்கு சூப்பர்ன்றீங்க ரிஷபத்துக்கு சூப்பர்ன்னு சொல்றீங்க பட் ஆனா ஏன் நடக்கல அப்படிங்கற கேள்வி இருக்கும் நல்லா கிளியரா புரிஞ்சுங்க உங்கள் லக்னம் என்பது உங்களுடைய உயிர் உங்களுடைய விதி இது ஒவ்வொரு மாதமும் நான் சொல்றேன் இந்த மாதமும் மறுபடியும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் உங்கள் லக்னம் என்பது உங்களுடைய உயிர் உங்களுடைய விதி அதன்படி தான் பலன்கள் நடக்கும் அதுதான் உங்களுடைய பர்த் சார்ட் தனித்தனியே நம்ம பிறக்கிறோம் நம்ம பிறக்கும் பொழுது உள்ள கோள்களுடைய அமைப்பு தான் நம்மளுடைய விதியை நிர்ணயிக்குது இப்போ ராசி பலன் என்பது என்னன்னா உங்களுடைய மனம் உங்க மைண்ட் வந்து அதை எப்படி அக்செப்ட் பண்ண போகுது உங்க மைண்ட்ல வந்து அதை நீங்க எப்படி ஏத்துக்க போறீங்க அதை எப்படி நீங்க பயன்படுத்த போறீங்க எப்படி நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்க இதுதான் வந்து உங்களுடைய மைண்ட் அதை கண்ட்ரோல் பண்றது தான் ராசி So, லக்னம் என்பது உங்க விதிப்படி என்ன நடக்க போகுது ராசி என்பது அதை எப்படி நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க how you going to deal it இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுடைய பிறவி ஜாதகத்தை முதல்ல செக் பண்ணி பாருங்க அதுல என்ன தசா புக்தி இருக்கு எப்படி உங்க ஜாதகம் இருக்கு எப்படி யோகம் இருக்கு இப்போ உங்க ராசிக்கு இத கம்பேர் பண்ணி புரிஞ்சிக்க வேண்டும் இதுதான் நான் ராசியா லக்னமானங்கற ஒரு டைட்டில் கொடுத்தேன் சோ ஒரு இன்னும் வந்து ஒரு கிளாரிட்டிக்காக தான் இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாரும் பலன் பார்க்கும் பொழுது நீங்க வந்து ஒரு prediction கேக்குறீங்க எந்த அஸ்ட்ராலஜியோட prediction கேட்டாலும் உங்களுடைய பர்த் சார்ட்டை உங்க மைண்ட்ல நீங்க ஃபீட் பண்ணி வெச்சுக்கணும் இல்லனா உங்க கையில இருந்துனா நீங்க பலனை பாத்துக்கலாம் அதாவது அவங்க சொல்லும்போது என்ன பிளானட் எப்படி என்ன மூவ்மென்ட்ல இருக்கு அது என்ன பலனை கொடுக்க போகுது உங்க பர்த் சார்ட்டை நீங்க கம்பேர் பண்ணிட்டே வரணும் உங்க லக்னப்படி அது எப்படி இருக்கு இந்த கோச்சாரம்ல அது எப்படி கனெக்ட் ஆகுது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருவேளை உங்களுக்கு பர்த் சார்ட் இல்ல நினைச்சீங்கனா எனக்கு என்னோட ஜெனரல் கால ஜாதகம் வேணும் கிளியரா வேணும் ஸ்பூடம் அதாவது டிகிரி வைஸ் அந்த ராசியில என்ன நட்சத்திரத்துல என்னுடைய அந்த பிளானட் இருக்கு எனக்கு வந்து புதன் யோகமா இருக்கு அது என்ன ஸ்டார்ல இருக்கு செவ்வாய் யோகமா இருக்கு அது என்ன ஸ்டார் இதெல்லாம் எப்படி தெரிஞ்சிக்கிறது அதான் வந்து ஒரு இன்டெப்தா போற அஸ்ட்ராலஜி ஹாரோஸ்கோப் பிரெடிக்ஷன் சோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா lifehoroscope.in இந்த வெப்சைட்ல போய்ட்டு உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணி முதல்ல நீங்க உங்க டேட்டாவை ரீட் பண்ணுங்க உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கங்க அதுக்கு பிறகு இந்த பிரெடிக்ஷனை ஃபாலோ பண்ணீங்கன்னா இட் will be very easy to understand ஏனா அஸ்ட்ராலஜி ஒரு நாள்ல கத்துக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமா இது நிறைய பேர் சொல்றது தான் நம்ம பேசும்போதே என்ன மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க அதெல்லாம் நீங்க லேர்ன் பண்றது ஈஸியா இருக்கு சோ இப்படி நீங்க உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை வச்சு லேர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம் உங்களை பத்தின ஆராய்ச்சிகளை நீங்க பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகே and thanks for subscribing Headlines TV உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட உங்களுடைய ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்க thank you கன்னி ராசி அக்டோபர் மாத பலன்கள் எப்படி இருக்கும் சோ கன்னி இந்த ராசிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா நம்ம பார்க்கிறது வந்து ராகு கேதுவுடைய டிரான்சிட் 3 and 9ல வந்து ராகு கேதுகள் இருக்குது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டா எடுத்துக்கலாம் கன்னிக்கு So, கண்ணியை பொறுத்தவரைக்கும் இந்த ராசிநாதன் புதன் இந்த மந்தோடைய பிகினிங்ல செகண்ட் ஹவுஸ்ல இருக்கு ஸோ புதன் வந்து 14th of October வக்ரம் அடைய போகுது ஸோ வக்ரம் அடைஞ்சா ஒன்றும் பெரிய ட்ரபுள் இல்லை ஸோ 1 and 10 உங்களுக்கு வந்து லக்னாதிபதியாவோ இல்லை ராசியாதிபதியாவோ ப்ளஸ் உங்களுடைய 10th house லார்ட் வந்து புதன் செகண்ட் ஹவுஸ்ல இருக்கிறதுனால கரியரை கனெக்ட் பண்ணுது உங்களுடைய தாட் ப்ராசஸை வந்து ஃபோக்கஸ் பண்ண வைக்குது செகண்ட் ஹவுஸ்ல இருக்கும்போது உங்களுடைய ஃபேமிலி கமிட்மெண்ட் உங்களுடைய இன்கம் அண்ட் உங்களுடைய நெக்ஸ்ட் லெவலுக்கு உண்டான க்ரோத்துக்கு என்ன பண்ணலான்ற ஒரு சிந்தனையை வந்து டீப்பாக வந்து கொடுக்கறது தான் அந்த புதன் பண்ணும் புதன் வந்து சூரியனோட இணையிற காலம் வேறு இருக்குது 17th of October சூரியனோட புதன் இணைஞ்சிரும் உங்களுக்கு வந்து ஏதாவது எஜுகேஷன் ரிலேட்டாக நீங்கள் வந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கோர்ஸ் பண்ணணும் ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எஸ் யூ கேன் பிகின் ஆஃப்டர் October 17th ஸோ இந்த மந்தோடைய பிகினிங்கில் சூரியன் ஃபஸ்ட் ஹவுஸில் இருக்கும் கொஞ்சம் ஹீட்டாக ஃபீல் பண்ணுவீங்க கொஞ்சம் வேகம் கொஞ்சம் கோபம் கொஞ்சம் எரிச்சல் சில விஷயங்கள்லாம் ஏதோ ஒரு மாதிரி சலசலப்பாக இருக்கேன்ற மாதிரிலாம் தோண வரும் இதெல்லாம் வந்து இந்த மந்தோட பிகினிங்ல இருக்கு பட் போக போக எல்லாமே கொஞ்சம் செட் ஆக ஆரம்பிச்சிரும் கன்னியை பொறுத்த வரைக்கும் பெரிய அட்வான்டேஜா நம்ம பார்க்கறது இந்த ராகு கேதுகள் சர்ப்பங்கள் இடையூறு இல்லாமல் இருக்கு 5th இடத்துல சனி கொஞ்சம் எல்லாமே ஸ்லோ மூவிங் வேகம் உங்களுக்கு மைண்ட்ல அதிகமாக இருக்கு உங்களுடைய ஆக்ஷன்ல இருக்கு ஆனால் ரிசல்ட்ஸ் எல்லாம் ஸ்லோவாக இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 120 ஸ்பீடில் டிரைவ் பண்ணுறீங்க ஆனால் டெஸ்டினேஷனை நீங்கள் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ண முடியல ஏன் ரீச் பண்ண முடியல நடுவில் ஹால்ட் இருக்குது ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது அப்போ எவ்வளோ ஸ்பீட் பண்ணால் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி தாகணும் டிராஃபிக் இருக்குது அந்த மாதிரி தான் ஸோ உங்களுடைய மைண்ட் அண்ட் உங்களுடைய ஆக்ஷன் வந்து இந்த அக்டோபரில் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் ரொம்ப வேகமாக இருக்கும் நீங்கள் ஆற்றலோடு எல்லாமே புஷ் பண்ணி ட்ரை பண்ணுவீங்க பட் ரிசல்ட்ஸ் எதுவும் ஸ்லோவாக மெதுவாக பொறுமையாக தான் கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுறதை பண்ணுங்கள் ஆனால் எக்ஸ்பெக்டேஷன்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க எதிர்பார்ப்பு வந்து பொறுமையாக நடந்தாலும் பரவாயில்ல நடந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா நடக்கும் இது கொஞ்சம் நீங்கள் வந்து யோசிச்சுக்கிட்டால் நல்லது அடுத்தது 4th house உங்களுடைய ராசிக்கு பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல குரு இருக்கார் ஸோ 4ல் குரு இவர் என்ன பண்ண போகிறார் ஏதாவது நல்லது செய்வாரா குருவுடைய பார்வை 10ல் விழும் குரு பார்வை 10ல் விழுந்தா கரியருக்கு இது கொஞ்சம் ஃபோக்கஸ் இன்னும் கூடுதலாக கொடுக்கும் எப்பவுமே குரு பார்வை எப்பெல்லாம் 10ல் விழுதோ அப்போல்லாம் அந்த பதவி உயர்வு இடமாற்றம் வேலை மாற்றம் வீடு மாற்றம் இந்த மாற்றம் நம்ம வந்து ஒன்று மாற்றி பார்க்கலாமே அப்படின்னு ரொம்ப நாளாக பிளான் இருந்தால் அந்த மாற்றத்துக்கு இது வழி கொடுக்கும் ஒரு மாற்றத்துக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணி நானும் ஒரு வருஷமாக ட்ரை பண்ணுங்க என்னால் வீடும் மாற்ற முடியல வீடை ரெனிவேட் பண்ண முடியல ஒரு வீடு வாங்க முடியல கிரகப்பிரவேசம் பண்ண முடியல கட்ட முடியல வேலையில் மாற்றம் பண்ண முடியல நான் வந்து இப்போ பெஞ்சில் போட்டிருக்காங்க எனக்கு வந்து வேறு பொசிஷன் கிடைக்குமா இந்த மாதிரியான சேஞ்சஸ் எதிர்பார்க்கிறவங்களுக்கு, டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு, ஒரு ஊரை விட்டு வேறு ஊர் போகணும்னு நினைக்கிறவங்களாம் குரு பார்வை 10 இருந்தால் இதான் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறு, அதாவது வாய்ப்புகள். ஏன் இதனால் வரைக்கும் நடக்கல? குரு இது வரைக்கும் அங்கே தானே இருந்தார், இது வரைக்கும் கேதுவோடு இருந்தார், பாம்போட பிடி இருந்தார். ஸோ பாம்போடு இருக்கும்போது அந்த குருவால் இண்டிவிஜுவலாக எதையும் பெருசாக கொடுக்க முடியல. குரு கெட்டது செய்யாது, நல்லது செய்ய விடாமல் தடுத்து நிறுத்திருக்கு. இது எப்படின்னா, நான் பொய் சொல்ல மாட்டேன் ஆனால் உண்மையை வந்து மறைச்சிடுவேன், அந்த மாதிரி தான் அந்த குரு. இப்போ உங்களுக்கு அது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து மந்த்தை பிகின் பண்ணுது. 12ஆம் இடம்னா என்ன? விரயங்கள் சொல்கிறோம், சரி விரயங்கள். அப்புறம் அயன சயன போஜன மோட்சக்காரக. இப்போ நல்லா சாப்பிட்றது, நல்லா தூங்குறது, நல்லா ஷாப்பிங் பண்ணுறது, நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறது, நல்லா ஊர் சுற்றுறது, இதெல்லாம் வந்து இந்த 12ஆம் இடம் தான். ஸோ கன்னியை பொறுத்த வரைக்கும் 12ல் வந்து சுக்கிரன் இருக்கிறதுனால ஃபேமிலி டூர். நாங்கள் ஃபேமிலியாக எங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஆஃப்டர் ஸோ லாங் டைம் போய் மீட் பண்ணுங்க. நாங்கள் இங்கிருந்து எங்களால் போக முடியாமல் இருந்தது, இப்போ நாங்கள் போய் மீட் பண்ணுறோம். இப்போ போய் நாங்கள் எங்கள் சொந்த இடத்துல நாங்கள் இருக்கோம். இந்த மாதிரி பயணங்கள் நிறைந்தது, செலவுகள் நிறைந்தது, அலைச்சல்கள் நிறைந்தது, அந்த மாதிரியான பலன்கள்லாம் அந்த சுக்கிரன் தான் கொடுக்கும். அதேமாதிரி நல்ல போஜனம், நல்ல சாப்பாடு. 12ஆம் இடத்துல சுக்கிரன் தான் நல்ல சுகபோகமான ஒரு வாழ்க்கைன்னு அர்த்தம். சுபகிரகம் 12ஆம் இடத்தில் இருந்தாலோ பார்த்தாலோ அவர்களுக்கு சுகமான பொழுதுபோக்குன்னு அர்த்தம். சில பேர் பார்த்தா எந்த வேலையும் செய்யாமல் கூட பொழுது, இது சுய ஜாதகத்தை எடுத்துங்க. 12ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்ந்துருக்கும். இந்த மாதிரி குரு சுக்கிரன் 12th சேர்ந்துருந்தால் எந்த வேலையும் செய்யலாம், அவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக கிடைக்கும். நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குவாங்க, அதுவே ஒரு பாக்கியம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான். இப்போ இந்த டைமில் உங்களுக்கு சுக்கிரன் 12th கன்னியை பொறுத்த வரைக்கும் ஏதோ சில என்ஜாய்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். அண்டு கேது வந்து உங்களுக்கு 3rd இருக்கிறதுனால உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இதன் மூலியமான ஆதாய பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ செவ்வாய் எடுத்துப்போம், ஏன்னா கன்னிக்கு வந்து முக்கியமாக நெகட்டிவான ஃபோர்ஸஸ் ஃபுல்லாக இந்த நெருப்பு கற்கிறது மாதிரி அக்னியை வந்து ஜாலியாக வந்து உங்களுக்கு வந்து கொந்தளிக்கிறது மாதிரி பலன் யார் கொடுப்பான்னா செவ்வாய் தான் கொடுக்கும். செவ்வாய் பாருங்கள் 4th of October வக்ரம் அடைஞ்சு அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு மீனமில் போய் அவருடைய பார்வை வந்து 1 and 2. ஸோ முதல் வீட்லேயும் எழுது, 2வது வீட்லேயும். ஏற்கனவே சூரியன் 1st அப் டு 17th. ஸோ இது என்ன பலன் செய்ய போகுது? செவ்வாய் பார்வை சூரியன் மேலே விழும்பொழுதும் சூரியன் 2nd போய் அங்கேயும் செவ்வாய் பார்வை விழும்பொழுது சூடாக இருப்பீங்க. ஸோ கன்னி ராசிக்காரர்கள் வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப சூடாக இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். நான் முன்னாடியே சொன்னதுனால ஸோ எல்லா மந்த்லேயும் 15 நாள் முன்னாடி இந்த பலன் கொடுக்கறதுக்கு காரணம், நீங்கள் வந்து இந்த பிளானட்டுடைய எனர்ஜியை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களை கூல்டவுன் பண்ணிக்கணும். சரி, நமக்கு தான் இந்த பிளானட் அப்படி பண்ணுது, நம்ம எப்படி கூல்டவுன் பண்ணுறதுனா நல்லா புரிஞ்சுங்க. கிரகங்கள் மனதை தான் இயக்கும், உங்கள் மைண்டை தான் அது கண்ட்ரோல் பண்ணும். தியானம் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், மந்த்ராஸ் ஜபம் பண்ணுங்கள், டெம்பிள் வர்ஷிப் பண்ணுற பழக்கம் தான் அது பண்ணுங்கள். யாராவது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அன்பாக பேசக்கூடியவங்கன்னா அவங்களோட பழகுங்க, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதெல்லாம் மறக்க ஆரம்பிக்கும், டைவர்ஷன். ஸோ செவ்வாயுடைய பார்வை கொஞ்சம் உங்களை ஹீட் பண்ண போதுன்னு அர்த்தம். பிடிக்காத மாதிரி சூழ்நிலையை நடத்தி அதனால் உங்களுக்கு வந்து அந்த கோபம், அந்த வெறுப்புணர்ச்சி இது இல்லாமல் இருந்தால் இந்த மாதம் மற்றபடிக்கு எல்லாமே சுபமான மாதம். வாழ்த்துக்கள் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன். ஒரு மாதமும் பிளானட்டுடைய டிரான்சிட்ஸை பேஸ் பண்ணி ஒரு பொதுவான ப்ரிடிக்ஷனை நான் டீட்டெயிலாக உங்களோட கொடுத்துருக்கேன். இதையும் தவிர உங்களுடைய லக்னம், உங்களுடைய பர்த் சார்ட், அதில் உள்ள தசாபுக்தி படி தான், உங்களுடைய விதிப்படி தான் உங்களுடைய பலன்கள் நடக்க போகுது. இதை நீங்கள் முதல்ல கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுடைய சார்ட்டை பற்றின ரீடிங் இருந்ததுன்னா இந்த மாத பலன்களை நீங்கள் அழகாக யூஸ் பண்ணலாம். இதை பற்றின இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா முதல்ல அஸ்ட்ராலஜி பேசிக்காக லேர்ன் பண்ணுங்கள். உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் முதல்ல எடுத்து ரீட் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் ஒருவேளை உங்களுக்கு வந்து பர்சனலாக ஒரு ஸ்பெசிஃபிக் எனக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது, எனக்கு வந்து கன்சல்டேஷன் வேணும், ஒரு ஸ்பெசிஃபிக் கொஸ்டினை பற்றி எனக்கு ஆன்சர் தெரியணும், எனக்கு ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல தெரிகிற என்னோடய நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவோ கால் பண்ணியோ ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து என் கூட நீங்கள் பேசலாம். ப்ளஸ் நியூமராலஜி சர்வீஸ், வாஸ்து, இதெல்லாம் அடிஷ்னலாக உங்களுக்கு தேவைப்பட்டால், நீங்கள் வீடு கட்டுறீங்க இல்லை உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அண்ட் உங்களுக்கு நேம் கரெக்ஷன் பண்ணணும், சிக்னேச்சர் கரெக்ஷன் பண்ணணும், இந்த மாதிரியான சர்வீசஸில் ஏதாவது கன்சல்டேஷன் தேவைப்பட்டாலும் இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து என்னோட பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உங்கள் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ராகு கேது குரு சனி 4 முக்கியமான கோள்கள் இந்த வருஷம் 2020 மாற்றங்களை செய்ய போகிறாங்க. என்ன மாற்றங்களை செய்ய போகிறாங்க? முதல்ல நான் சொல்கிறத இந்த ஓப்பனிங்கை பொறுமையாக கவனிங்க. நீங்கள் எடுத்த உடனே ஒரு ராசிக்குண்டான பலன் போனீங்கன்னா நான் சொல்ல வர விஷயங்களை நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக நான் என்ன சொல்ல வரதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ராசி பலனை பாருங்கள். அனைத்து ராசிகளுக்கும் 12 ராசிகளுக்கும் ராகு கேது குரு சனி என்ன பண்ண போகிறாங்க செப்டம்பர் மாதம் 2020